ஆளுநர் உரையின் போது நடந்ததை அரசியலாக்க விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக உழைக்கவில்லை என்றும் பதில். தமிழ்நாட்டில் மதவாத இனவாத பயங்கரவாத சக்திகளை வளர விடமாட்டோம் என முதலமைச்சர் உறுதி. மதவாதத்திற்கு தான் எதிரிகளை தவிர மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என மீண்டும் திட்டவட்டம். அனைத்து அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு காலை உணவு வழங்கப்படும். மாணவர்கள் வருகை அதிகரிப்பால் திட்டத்தை விரிவுபடுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். ஆளுநரை ஒன்றிய அரசு திரும்ப பெற கோரி முழக்கம். தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் அரசு பணிகளில் அமர முடியாது. சட்ட திருத்த மசோதாவை பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா. கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் என கரை புரளும் உற்சாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.